Hi friends, Vanakkam, this is Sakti's Garden. Friends, இன்னைக்கு எங்க வீட்ல உள்ள என்னென்ன மூலிகை செடிகள் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். பாருங்க இந்த வீடியோவை. வெத்தலை கொடி மரத்தோட மங்கரமா வெத்தலை கொடி ஆரம்பிப்போம். வெத்தலை கொடி இப்ப கொரோனா டைம்ல சளிக்கு ரொம்ப நல்லது. வெத்தலை ரெண்டு மிளகு கொதிக்க வச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப கபத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மூலிகை வெத்தலை. இது ரெண்டாவது மூலிகை லெமன் கிராஸ் ஃப்ரெண்ட். இதை கொஞ்சோண்டு பிச்சு டீயில் போட்டு குடிக்கலாம். இதை இப்போ ஃப்ரெண்ட்டை வாங்கி நான் வச்சுருக்கிறேன். இது நல்லா புஷியாக வரும். இது புஷியாக வரும். இது வந்து புதுசுனால ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் இப்படி நிற்குது. இது நல்லா அடர்த்தியாக புஷியாக இருக்கும். இது மூணாவது மூலிகை செடி. இது பேர் பொடுதலைன்னு சொல்லுவாங்க. இது தலைக்கு தேய்ச்சி குளித்தா பெயின் வராது, பொடுகு வராது, ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. இது ஒரு கீரை மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. இது பொடுதலை, இது பேர். நல்லா அடர்த்தியாக படர்ந்து வரும். இது கொடி வகை சேர்ந்தது. தரையில் விட்டிங்கன்னா அப்படி பஞ்ச் பஞ்சாக அந்த கண்ணுல கண்ணுல நல்லா தழுத்து வரும். இது இந்த மூலிகை பேர் பொடுதலை. இது நாலாவது மூலிகை. இது தன்னால் வளரக்கூடியது. இது கீவா நெல்லி. இது கீழே பார்த்திங்கன்னா பொடிசு பொடிசாக விதைகள் இருக்கும். இது மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப நல்லது. இதை அரைச்சி காய்ச்சின பாலில் கரைச்சி கொடுத்தோம்னா மஞ்சள் காமாலை பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் க்யூர் ஆகும். மஞ்சள் காமாலை க்யூர் ஆகும், ஜாண்டிஸ் க்யூர் ஆகும். இது ரொம்ப சிறந்த மூலிகை. இது பார்த்துக்கோங்க, மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மூலிகை கீவா நெல்லி. இது அஞ்சாவது மூலிகை கண்டங்கத்திரி. இது சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த செடி வந்து காட்டு பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா சளிக்கு அவ்வளோ நல்லது, சின்ன பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இது ஃபுல்லாக தூதுவளை மாதிரியே முள்ளு முள்ளாக தான் இருக்கும். இதில் விதை கத்திரிக்காய் மாதிரி, சுண்டக்காய் மாதிரி சின்ன ஒரு காய் வரும். இது பூத்து இதில் காய் வரும். கண்டங்கத்திரி இது சளிக்கு ரொம்ப நல்லது. துளசி. துளசி ரொம்ப சளிக்கு நல்லது, இருமலுக்கு கபத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு ஒரு இலையை பிச்சு கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. பெருமாளுக்கு உகந்த செடி இது. இதை அப்படியே கசாயம் வச்சும் சாப்பிட்லாம், பிச்சும் சாப்பிட்லாம். என்கிட்ட ரெண்டு துளசி இருக்குது, விஷ்ணு துளசி, கிருஷ்ண துளசின்னு ரெண்டு துளசி இருக்குது. இது விஷ்ணு துளசி, பச்சையாக இருக்கும். அப்படியே ஒரு இலையை பிச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது ஏழாவது மூலிகை கருந்துளசி. இதுதான் கிருஷ்ண துளசி இல்லை ராம துளசிம்பாங்க. இதுவும் சளிக்கு ரொம்ப நல்லது, நல்லா காட்டமாக இருக்கும். இது வெயில் இருக்குதுனா ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்குது. கொஞ்சம் ஷேடில் இருந்ததுன்னா லைட் க்ரீனும் ப்ரௌனாக இருக்கும். கருந்துளசி இதுவும் சளிக்கு ரொம்ப நல்லது. இது எட்டாவது மூலிகை கரிப்பான். வெள்ளை கரிசலாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளைப்பூ பூ பூத்துருக்கு பாருங்கள். இதுலேயே மஞ்சள் பூவும் இருக்குது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அது என்ன இருந்தது, இப்போ இல்லை. இது தலைக்கு அப்படியே பறித்து தேய்க்கலாம், எண்ணெயில் காய்ச்சும் தேய்க்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது கொஞ்சம் வெயில்னால் செடி கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. இது ஒரு சிறந்த மூலிகை, தலைமுடி நல்லா வளரும். இது வந்து ஒன்பதாவது மூலிகை. இது விக்ஸ் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே நல்ல விக்ஸோட ஸ்மெல்லு தெரியும். இது அப்படியே சாப்பிட்லாம், மின்ட் ஸ்மெல்லும் தெரியும். இது விக்ஸ் துளசி அப்படிம்பாங்க. இது ஒரு மூலிகை. இது பார்க்க துளசி மாதிரியே இருக்கும், திருநீற்று பச்சை செடி மாதிரியும் இருக்கும். இதோடய ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மின்ட் வாசம் நல்லா வரும், மின்ட் துளசி. பத்தாவது மூலிகை ஓமவல்லி இல்லை கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. இது ஓமம் ஸ்மெல் அடிக்கும். இதுவும் சளிக்கு ரொம்ப நல்லது. இதை பஜ்ஜி போட்டுலாம் சாப்பிட்றாங்க, வெறுமனையும் பறித்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. கற்பூரவல்லி இல்லைன்னா ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. பத்தாவது மூலிகை.
इतव सक्ती गार्डन पत् मूल चड़े कामचर अत इन पत् मूल ना पार्ट टू अमिक नेक्स्ट वीडियो पांग चेनल पिछड़ी सक्ती गार्डन लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग फ्रेंड्स थैंक यू।